கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் மனைவியின் சார்பாகவும் த்ரோன் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரியின் சபையின் குடும்பங்களின் சார்பாகவும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. அவர் நம்முடைய சமாதான பிரபு. இன்றைய மன்னா மத்தேயு 1:23. மத்தேயு 1:23. அவன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவதூதன் யோசேப்பினுக்கு தரிசனமாய் சொன்னபோது இந்த வார்த்தையை சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இமானுவேல். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார். சகலத்தையும் படைத்தவர், இந்த பூமியில் உள்ள யாவைகளையும் உருவாக்கினவர், பூமிக்கு மேலே வானத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவைகள் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த பிதாவாகிய தேவன் மனுஷர்களாகிய நம்மோடு வாசம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே அவதரித்தார். நம்மளோடு கூட இருந்தவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். நீங்கள் தேவனை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்று கர்த்தர் உங்களுக்கு அந்த நிச்சயத்தை திரும்ப கொடுக்க விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன், உலகத்தின் முடிவு பரிந்தமும் சதா காலமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ ஒரு நிச்சயம், எவ்வளோ ஒரு நம்பிக்கையை இந்த வசனம் கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறக்காக நன்றி. எங்களுக்கு உங்களுடைய பிரசன்னம் தேவை, உங்கள் கிருபை தேவை, உங்கள் வல்லமை தேவை, உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் தேவை. உங்களுடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும், எல்லா சோர்வுகளையும் நீக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தருவீராக. கர்த்தாவே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.